வணக்கம் பிக் சார்ட்ஸ் மக்களே, எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா திருமக்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நிற்கிறோம். நம்ம வந்து உள்ளிக்கோட்டை, கூப்பாச்சிக்கோட்டை, பறவைக்கோட்டை, அதுக்கப்புறம் வந்து இப்போ திருமக்கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ மன்னார்குடியிலேருந்து ஒரு 13-15 கிலோமீட்டரில் வந்து இந்த திருமக்கோட்டை அப்படிங்கிற ஊர் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி வந்து வந்திருக்கோம். ஸோ நம்மளோட சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள், ரொம்ப பழமையான இடங்கள், அதுமாரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, இதெல்லாம் நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சீரீஸில் நம்ம தஞ்சை பெரிய கோவிலை காட்டிலும் பழமையான ஒரு கோவில் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இங்கே வந்து வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிவன் கோவில், அதாவது வந்து கிருதசேகர சோழ மகாராஜா கட்டின ஒரு கோவில். ஸோ இவர் தான் அந்த மகாராஜா. இதில் வந்து பாருங்கள், இவர் தான் அந்த ராஜா, சோழ மன்னர். அதாவது இந்த ஸ்டாச்சு நீங்கள் பார்க்கும்போது இது வந்து அப்படியே ராஜராஜன் ஸ்டாச்சு மாரியே இருக்கும். இந்த வால் பகுதி பாருங்கள், பின்னாடி வந்து முதுகில் வால் வச்சுருக்கிறது வந்து இது ராஜராஜன சோழனுடைய அமைப்பு மாதிரியே இருக்கும். இதுதான் அந்த கிருதசேகர சோழ மகாராஜா. என்ன வரலாறு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மகாராஜா வந்து குஷ்டநோயால் பாதிக்கப்பட்டிருந்தப்ப இந்த குளத்தில் வந்து 48 நாள் இந்த குளத்தில் குளித்து அவருக்கு வந்து இது நிவர்த்தியானையே அது வந்து சரியாயிட்டு, அந்த குஷ்டரோகம் வந்து சரியாயிட்டு அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஸ்தலத்தோட வரலாறு வந்து சொல்லுது. அந்த ஒரு ஆத்ம திருப்திக்காக இந்த ராஜா என்ன பண்ணியிருக்காரு, இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காரு. நம்ம கோவில் குளத்துக்கு முன்னாடி தான் வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து உள்ள போகலாம். உள்ள போயிட்டு குருக்கள்கிட்டையும் நம்ம வந்து ஸ்தல வரலாறு பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்கலாம். இதில் வந்து என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, 16 விநாயகர் வந்திருக்கு, காலபைரவர் பைரவர் அப்படின்னு ரெண்டு இருக்குது. அதேமாதிரி வசிஷ்டருக்கான வழிபாட்டு இடமும் வந்து உள்ளற இருக்குது. அதோட ராமர் வந்து சென்றதுக்கான ராமர் பாதமும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இது வந்து ராமர் பாதம். இந்த ராமர் பாதம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ராமர் இங்கே வந்து இந்த ஸ்தலத்தில் ஒரு சில வழிபாடுகள் செய்துட்டு போனது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ராமருக்கு ராமர் பாதமும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கோவிலுக்குள்ளே வந்து போயிட்டு எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனோடனே இது வந்து கொடிமரம். கொடிமரத்தை தாண்டிங்க அப்படின்னா ஒரு பலிபீடம் வந்து இருக்கும். இந்த பலிபீடம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளர ஒரு விநாயகரோட வந்து ஆரம்பிக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு விநாயகர் இருக்குது பாருங்கள். 16 விநாயகர் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறதுல முதல் விநாயகராக இது வந்து ஆரம்பிக்குது. இது இவ்வளோ பெரிய பலிபீடம் நான் எங்கேயுமே வந்து பார்த்ததே இல்லை, பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி அங்கே வந்து வசிஷ்டருக்கு ஒரு ஆலயம் இருக்குது. வசிஷ்டருங்கிறவர் வந்து ஒரு முனிவர், அவர் வந்து ஞானம் பிறப்பிப்பதில் அவர் வந்து சிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வசிஷ்டருக்கான ஒரு ஆலயமும் வந்து இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கணபதி இருக்குது, இது இரண்டாவது. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்து போயிட வேண்டியதான். உள்ளே வந்து உங்களுக்கு சிவன் வந்து சுயம்புலிங்கமாக, அதாவது தானாக தோன்றிய சிவன். அடுத்தது வந்து நம்ம அப்படியே வெளிப்பிரகாரத்தை வந்து சுற்றி வருவோம். வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது இப்படியே கோவிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த பழமை வந்து உங்களுக்கு தெரியுதா, எப்படி நான் அதோட பழமை எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் தட்டக்கல். இந்த தட்டக்கல்லை வந்து நான் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுவேன். அதே தட்டக்கல்லை வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே வந்து 1, 2, 3, இது வந்து 4வது கணபதி, 5வது, இது வந்து 6வது கணபதி. இதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி சிலை இங்கே ஒன்று இருக்குது. இதுவும் வந்து இதில் இருக்க இந்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழமை வந்து தெரியும், எவ்வளோ பழமையாக இருக்குது பாருங்கள். இந்த இதெல்லாம் அந்த கல்லோட சிதிலங்கள் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த பழமை வந்து தெரியும், எந்த அளவுக்கு பழமையான கோவில் அப்படின்னு. இதோடய பின்னாடி போனோம் அப்படின்னா உங்களுக்கு சண்டிகேஸ்வரர் இந்த இடத்துல இருக்குது. இந்த கோவிலுக்கான கல்வெட்டு வந்து இந்த இடத்துல இருக்குது, உள்ளே வந்து கோவிலுக்கான கல்வெட்டு. எப்படி நம்ம வந்து பெரிய கோவிலில் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இந்த மாதிரி கல்வெட்டை வந்து நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து உங்களுக்கு இந்த கல்வெட்டுகள் வந்து இருக்குது. இங்கேயும் இருக்குது பாருங்கள், இங்கேயும் இந்த கல்வெட்டுகள் வந்து இருக்குது. ஃபுல்லாகவே இது வந்து கல்வெட்டு தான், இங்கேயும் தரையிலையும் இங்கேயும் எழுதியிருக்காங்க. பொதுவாகவே உங்களுக்கு வந்து இந்த கல்வெட்டுகள் எல்லாமே இந்த மாதிரி வந்து கோபுரத்துக்கு நேர் கீழே சுத்து செவர்களில் தான் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான இந்த கல்வெட்டுகள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. இதுலேயும் வந்து உங்களுக்கு சைடில் எழுதியிருக்காங்க, இந்த சைட்லேயும் இருக்குது, அந்த சைட்லேயும் இருக்குது. பானா மாதிரி சுற்றிலும் இந்த கோவிலுக்கான ஸ்தல வரலாறு கல்வெட்டுகள் வந்து இருக்குது. அதேமாரி பைரவர் வந்து காலபைரவர், வெறும் பைரவர், இந்த ரெண்டுமே வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து உள்ளற ஒரு கேணி இருக்குது. அதேமாரி இந்த அமைப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த பழமையை வந்து உங்களுக்கு தெரியும். நவகிரகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நவகிரக சந்நிதி வந்து இருக்குது. நவகிரகம் இங்கே வந்து இருக்குது. அப்படியே வந்து ஒரு சுற்றி சுற்றி வந்துக்கலாம். உங்களுக்கு கோவில் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா சிற்பங்களாக தான் வந்துருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ராகுகேதுக்கு நாகம் வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து நாகம் இருக்குது. அதுமாரி கோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிற்பமாக தான் இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு வந்து பைரவர் காலபைரவர் ரெண்டுமே ஒரே இடத்துல வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். பைரவரும் இருக்குது, காலபைரவரும் இங்கேயே இருக்குது. எவ்வளோ வந்து ஒரு சிறப்பம்சம்ல, அதாவது இந்த கோவிலை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கோவில்லையுமே
ரெண்டு பைரவரும் ஒன்றா கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கே அது வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பைரவர் சன்னதி இருக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன், இல்லை அப்படின்னா காலபைரவர் சன்னதி வந்து இருக்கும் அதை நான் பார்த்துருக்கேன். இது வந்து ரெண்டு பைரவரும் ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது எனக்கே வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம வந்து போயிட்டு குருக்கள் கிட்ட என்ன விவரம் அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்போம். ஹர ஹர நம பார்வதி வதஜே, ஹர ஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் நிறைவா போற்றி. இந்த ஊருக்கு திருமக்கோட்டைன்னு என்று பேர். இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பேர் திருமை ஞானபுரம் என்று பேர். திருமையை கூப்பிட்டு அதுக்கப்புறம் திருமக்கோட்டைன்னு இருந்து இந்த ஊருக்கு பேர் மாறினது. சுவாமி பேர் ஞானபுரீஸ்வரன் என்று பேர். பிரகன்நாயகி பெரிய நாயகின்னு அம்மா அம்பாள் பேர். கிருதசேகர சோழ மகாராஜா வந்து இந்த கோயிலை கட்டினாங்க. அந்த சோழ மகாராஜுக்கு பார்த்திங்கன்னா குஷ்ட நோய் வந்துடுது. இந்த நோய் வந்தப்போ சுவாமி கனவுல வந்து இது மாதிரி எனக்கு வந்து 48 நாள் இந்த குளத்தில் வந்து ஸ்நானம் பண்ணி பூஜை பண்ணப்பா சரியாக போயிடும்னு சொல்கிறார். சொன்ன பிறகு 48 நாள் வந்து என்ன பண்ணுறார், ஸ்நானம் பண்ணி வழிபாடு பண்ணுறார். வழிபாடு பண்ண பிறகு பார்த்திங்கன்னா எல்லா குஷ்ட நோயும் நிவர்த்தி ஆகுது. நிவர்த்தி ஆன பிறகு சுவாமிக்கு வந்து ஒரு கோயிலை கட்டி இது மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணுறார். பக்கத்தில் மகாராஜபுரம் பேர். அங்கே தான் வந்து ராஜாலாம் வந்து தங்க நயத்துக்காக அடையாளமாக மகாராஜபுரம்னு அங்கே பேர். 16 பிள்ளையார் இங்கே வந்து ஷோடச கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சிவனை வந்து பார்க்கும்போது சுவாமியை வந்து தனிமையில் இருக்கார். அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா 16 பிள்ளையார் இருக்குது அம்பாள். இது மூணும் தான் இங்கே இருந்தது ஐதீகம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் வந்து சப்த ரிஷி சொல்லுவாங்க, 7 ரிஷி. 7 ரிஷியில் பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் ஒரு ரிஷி. அவர் வந்து என்ன பண்ணுறார், சுவாமியை வந்து சுயம்பு லிங்கம், தானாகவே வந்த லிங்க சுவாமி. அதனால் சுயம்பு லிங்கத்தை வசிஷ்டர் பூஜை பண்ணுறார். பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற போது ராமர் வர்றார். அந்த பக்கமாக சீதையை வந்து ராமனை கடத்திட்டு போகிறனால ராமன் வந்து ஒரு நிலையாக இல்லாமல் அவர் பாட்டு வந்துட்டுருக்கார். வரும்போது இந்த கோயிலுக்கு வரும்போது வசிஷ்டர் வந்து பூஜை பண்ணிட்டுருக்கிறத பார்த்து, வசிஷ்டர் பார்த்திங்கன்னா ராமரோட குரு, ராமருக்கு வந்து எல்லாம் கற்றுக் கொடுத்தது வசிஷ்டர் தான். அதனால் வசிஷ்டர்கிட்ட வந்து கேட்கும்போது என்ன பண்ணுறார், சுவாமிக்கு நேராக வச்சு ஞான உபதேசம் அப்படின்னு ஒரு சொல்கிறார். உபதேசம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஞானபுரீஸ்வரர் என்ற பேர் ஞானபுரீஸ்வரருக்கு வந்தது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் தீர்க்கு குளம்னு இந்த குளத்துக்கு பேர். இந்த குளத்துக்கு நோய் தீர்க்கு குளம்னு பேர். இங்கே வந்து நீங்கள் வந்து குளிச்சிங்கன்னா எல்லா வியாதியும் நிவர்த்தியாகி சகல செல்வங்களும் பெறும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஈசான மூலைன்னு பேர். இந்த ஈசான மூலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைரவர், எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பைரவர் இருப்பார். நம்ம கோயிலில் தான் வந்து ராஜா வச்சனால அப்போல்லாம் அந்த காலத்தில் நவகிரகம் கிடையாது. சுவாமி அம்பாள் இப்போ 16 பிள்ளையார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பைரவர், பைரவரில் ரெண்டு பைரவர், கால பைரவர் ஒன்று, வெறும் பைரவர் ஒன்று. கால பைரவர் இருக்கிறா இங்கே உள்ள கிராமத்தை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கால பைரவர்னு வச்சார். கூடவே காலபைரவர் மட்டும் இருக்கக்கூடாது, ஏன்னா உக்ர தெய்வம் காலபைரவர். அதனால் அவருக்கு பக்கத்துலேயே வெறும் பைரவர், எல்லா கோயிலும் இருக்கனால ஒரு பைரவர். அதனால் ரெண்டு பைரவராக இங்கே வந்து சுவாமி காட்சி அளிக்கிறார். இவங்க வந்து பெரிய நாயகி. ஸோ அவங்களுடைய சன்னதிக்கு முன்னாடி நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ குருக்கள் அவங்க சொன்ன அந்த செல வரலாறை பற்றி நீங்கள் வந்து கேட்டுருப்பீங்க. வந்து ரொம்ப வியக்க வைக்கிற மாதிரி இருந்தது. எப்படின்னா எந்த அளவுக்கு, அதாவது 1800 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க கணக்கு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு மிக பழமையான சிவன் கோவில் இது. ஸோ இது வந்து நம்ம மன்னார்குடி சுற்றி இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் ஒன்றா இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபேக்ட். ஏன்னா நம்ம மன்னார்குடி சுற்றியில் ஏகப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்குது. நம்ம எல்லாமே அப்படியே வந்து சீரியஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு சீரீஸில் இதுவும் வந்து ஒன்று. ஸோ நம்ம இந்த திருமக்கோட்டை சிவன் கோயிலை பற்றின மேற்படி விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். யாராவது திருமக்கோட்டையில் இருக்கீங்களோ கண்டிப்பாக நம்மளோட இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சிவன் கோவில் பெருமை வந்து நிறைய பேருக்கு போய் சேரட்டும். ஸ்டே டியூன்ட் வித் பிக் ஷார்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், சியர்ஸ், பாய்.